வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கவுனி அரிசியும் கேப்பையும், அதாவது ராகியும் வச்சு ஒரு அருமையான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கஞ்சியை காலையில் நீங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சுண்டவத்தலும் கொத்தவரங்காய் வத்தலும் வச்சுருக்கேன். இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும், வெயிட்டும் நல்லா குறையும், டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்த கூழ் வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ வாங்க, அந்த அருமையான கவுனி அரிசி ராகி கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணியை இருத்துட்டு நல்லா அப்படியே காய விட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஊற வைக்கணும்னா அவசியம் இல்லை. கழுவிட்டு அப்படியே நீங்கள் ட்ரையை வடிகட்டியில் போட்டிங்கன்னா அப்படியே அந்த ஈரம்னா அப்படியே வடிஞ்சிரும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, நிணறலே நல்லா காய விட்டு எடுத்துட்டேன். வெயிலெலாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதை ரொம்ப நைஸாக பிடிக்காமல் ரவை பதத்துக்கு குறை குறைனு இருக்கிற மாதிரி பொடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி பிடிச்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்ச, அதாவது அரிசி வந்து பொடிச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு டம்ளரில் போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு டம்ளர் வந்து மெஷரிங் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம பொடிச்சது கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை தான் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின ராகி மாவு தான். ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு இப்போ அதே கப்பில் ஒரு மூணு கப்பு, மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். தனியாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து எடுத்த டம்ளரில் திருப்பியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி வெந்துருச்சா என்னங்கிறத கையில் அமுக்கி பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு, பார்க்கையிலே தெரியுது. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ராகி மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அடியில் வந்து தங்கி இருக்கும், நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். பக்கத்தில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன், சூடு பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி. ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. கையில் தெறிக்கும், நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அந்த கலர் வந்து லைட்டாக மாறும், மாறி அப்படியே பளபளன்னு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெந்துருச்சுன்னு துணிக்கலாம். இல்லைன்னா கையை வந்து ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. இந்த கூழ் செய்யும்போது மண் சட்டி இல்லைன்னா சில்வர் சட்டி எடுத்துக்கோங்க. அலுமினியமோ வேறு எந்த பாத்திரமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதோட அப்படியே வந்து நைட்டுக்கு புளிக்க வைக்க போகிறோம். அதனால் மண் சட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு சில்வரில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே கூழ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா அப்படியே பளபளன்னு வந்துடுச்சு. இப்போ கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு உடனே மூடி வச்சுருவேன். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு காலையில் தான் பார்க்கணும். நீங்கள் காலையில் குடிக்க போகிறீங்கன்னா நைட்டுக்கே வந்து இதை கலந்து வச்சுருங்க. கலந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலைக்கே வந்து நல்லா புளிச்சிடும். புளிக்க விட்டு சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். புளிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியில் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரம் அதிகமாகிடும். அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம் சின்னதாக. இது கூடவே ஒரு ஆறு வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் குறை குறை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒன்றும் பதியமாக அரைச்சாச்சு. மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு கஞ்சியில் கலக்கிறதுக்கு தயிர் ரெடியாக இருக்குது. இப்போ நைட்டுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கெட்டியாக தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மோர் ஊற்றிக்கிறேன். மோரை ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெறும் கூழ் மட்டுமே சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிடும், செரிச்சிரும். பசி தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரிசி போட்டு கூழ் கிண்டுறது. அந்த அரிசியிலே சாதாரண அரிசி போட்டாங்க, கவுனி அரிசி போட்டு பண்ணியிருக்கனால ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன். குடிக்கிற பதத்துக்கு எவ்வளோ ஊற்றணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு இதை நிற்கங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் சீக்கிரம் கரையும், கரைஞ்சது அந்தளவுக்கு கரையாது. இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், இன்னும் ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன், முதல் உப்பு சேர்க்கல. இப்போ நல்லா கலந்தாச்சு, இப்போ நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ராகி கவுனி அரிசி போட்டு சூப்பரான கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். காலையில் எடுத்துக்கும் போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள். இருக்கு ஏன்னா அந்த சின்ன வெங்காயம்லாம் நம்ம மோரோடு சேர்த்து அரைச்சி போட்டிருக்கறதுனால நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது. தயிர் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல சுவை வந்து நல்லா அதிகமாகும். ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி, யாருமே குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கவுனி அரிசி போட்டு. கவுனி அரிசி சேர்க்கும்போது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். காப்பி டீக்கு பதிலாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும், உடம்புமே நல்ல குழு குழுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது இந்த மாதிரி புளிக்க விடாமல் சூடாக இருக்கும்போதே நீங்கள் கரைச்சி மோர் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி புளிக்க விட்டு சாப்பிடும்போது சத்துக்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். காலையில் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதில் கவுனி அரிசி சேர்த்துருக்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அரிசி சேர்க்கலாம். நம்ம பாரம்பரிய அரிசி இன்றைக்கி வந்து கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் வந்து காட்டியான அரிசியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கூழ்கின்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.